வணக்கம். வேந்தரின் கண்ணுறங்கும் வேளை இரவு செய்திகளுக்காக சாந்தலட்சுமி. முதலில் தலைப்புச் செய்திகள். காவிரியில் தண்ணீர் திறக்க கோரி புதிய வழக்கு, முதல்வர் பழனிசாமி தலைமையில் ஆலோசனை. கர்நாடக முதல்வரை சந்திப்பதற்காக காத்திருப்பதா? டிடிவி தினகரன் கேள்வி. மீனாட்சி அம்மன் கோவில் ஆய்வு, சேதம் மதிப்பிடப்பட்ட பின் சீரமைப்பு பணி நடைபெறும் என அமைச்சர் தகவல். ஜூனியர் உலகக்கோப்பை கிரிக்கெட்டில் பட்டம் வென்றது இந்தியா, வீரர்களுக்கு பரிசு அறிவிப்பு, குவியும் பாராட்டு. பாசன பகுதிகளில் சம்பா பயிரை காக்க காவிரியில் இருந்து தண்ணீர் திறக்க கோரி புதிய வழக்கு தொடர்வது தொடர்பாக முதல்வர் பழனிசாமி தலைமையில் ஆலோசனை நடைபெற்றது. காவிரியில் நீர் திறப்பது குறித்து பேச்சுவார்த்தை நடத்த கர்நாடக முதல்வர் சித்தராமையாவை சந்திக்க நேரம் கேட்டு முதல்வர் பழனிசாமி கடிதம் எழுதியிருந்தார். எனினும் இந்த கடிதத்துக்கு கர்நாடகத்தில் இருந்து இதுவரை உரிய பதில் இல்லை. மேலும் தண்ணீர் தரக்கூடிய நிலையில் இல்லை என்று கர்நாடக பாசனத்துறை அமைச்சர் எம்.பி. பாட்டீல் தெரிவித்தார். இதைத் தொடர்ந்து கருகும் சம்பா பயிர்களை காப்பாற்ற வேண்டிய நிலை உள்ளது. எனவே முதல்வர் ஆலோசனையை தொடர்ந்து காவிரியில் நீர் திறக்க உச்சநீதிமன்றத்தில் திங்கட்கிழமை தமிழக அரசு சார்பில் வழக்கு தாக்கல் செய்ய வாய்ப்புள்ளதாக கூறப்படுகிறது. இது தொடர்பாக முதல்வர் பழனிசாமி தலைமையில் நடைபெற்ற ஆலோசனைக் கூட்டத்தில் துணை முதல்வர் ஓ பன்னீர்செல்வம், சட்டத்துறை அமைச்சர் சி வி சண்முகம், தலைமைச் செயலர் கிரிஜா வைத்தியநாதன் ஆகியோர் பங்கேற்றனர். சம்பா பயிர்கள் கருகும் நேரத்தில் கர்நாடக முதல்வரை சந்திக்க காத்திருப்பதா என ஆர்கே நகர் தொகுதி எம்எல்ஏவான டிடிவி தினகரன் கேள்வி எழுப்பியுள்ளார். அண்ணா நினைவு நாளையொட்டி தஞ்சாவூர் பழைய பேருந்து நிலைய பகுதியில் உள்ள அண்ணா சிலைக்கு மாலை அணிவித்த பின்னர் செய்தியாளர்களுடன் தினகரன் பேசினார். பழனிசாமி பன்னீர்செல்வத்துடன் இணைந்து தாம் கட்சி நடத்தப்போவதாக வரும் செய்தி வதந்தி என்று குறிப்பிட்ட தினகரன், தனி கட்சி தொடங்க நீதிமன்றத்தை அணுகியுள்ளதாகவும் கட்சிக்கு குக்கர் சின்னம் கேட்டுள்ளதாகவும் தெரிவித்தார். காவிரி நடுவர் நீதிமன்றத்தை அமைக்க வேண்டும் என்ற கோரிக்கை இன்றும் இருக்கிறது. மத்திய அரசுக்கு அதில் பாராமுகமாக இன்னும் காலம் தாழ்த்தி வருகிறார்கள். தமிழகத்திலே பயிர்கள் பாதிக்கப்படுகிறது, வறட்சி நிலவுகிறதிலே முன்னெச்சரிக்கையாக எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்காமல் நீதிமன்றத்தை அணுகி தண்ணீரை திறந்துவிட வேண்டும் என்று கோர்ட் மூலம் உத்தரவு பெறாமல் இன்றைக்கு கர்நாடக முதல்வரின் அனுமதிக்காக, பார்ப்பதற்கே அனுமதிக்காக காத்திருப்பது இவர்களின் கையாளாகத்தனத்தை தான் காட்டுகிறது. மதுரையில் அருள்மிகு மீனாட்சி சுந்தரேஸ்வரர் திருக்கோவில் வளாகத்தில் நேற்றிரவு நேரிட்ட தீ விபத்தில் 35 கடைகள் எரிந்து நாசமான நிலையில் அமைச்சர்கள் சேவூர் ராமச்சந்திரன், செல்லூர் ராஜு, ஆர் பி உதயகுமார் ஆகியோர் இன்று ஆய்வு செய்தனர். மதுரை மீனாட்சி அம்மன் கோவில் கிழக்கு கோபுரம் அருகே ஆயிரங்கால் மண்டபத்தையொட்டி வீர வசந்தராயர் மண்டப பகுதியில் பல்வேறு பொருட்களை விற்பனை செய்யும் கடைகள் இருக்கின்றன. நேற்றிரவு கடைகளை மூடிவிட்டு அனைவரும் சென்ற பிறகு திடீரென ஒரு கடையில் பற்றிய தீ மற்ற கடைகளுக்கும் பரவி எரிந்தது. இந்த விபத்தில் 35 கடைகள் எரிந்து அழிந்தன. ஏராளமான பொருட்கள் நாசமாயின. தீ விபத்து நடந்த பகுதியை இந்து அறநிலையத்துறை அமைச்சர் சேவூர் ராமச்சந்திரன், ஆர் பி உதயகுமார், செல்லூர் ராஜு ஆகியோர் பார்த்தனர். பின்னர் செய்தியாளர்களுடன் பேசிய அமைச்சர் சேவூர் ராமச்சந்திரன், வல்லுநர் குழுவின் ஆய்வுக்கு பின்னர் சேதம் பற்றி முழுமையாக தெரிந்த பிறகு சீரமைப்பு பணிகள் மேற்கொள்ளப்படும் என தெரிவித்தார். இரண்டு பகுதிகளில் சேதம் அடைந்துள்ளது. மேலும் அதன் உறுதித்தன்மையை பரிசோதிக்க வல்லுநர் குழு போடப்பட்டு மேலும் அந்த கட்டடத்தை ஸ்திரத்தன்மையை ஆராய்ந்து பொதுமக்களுக்காக செல்வதற்கு வசதியாக ஏற்படுத்தி சிலைகள் எதுவும் பாதிக்கப்படவில்லை. கற்கள் அதாவது கல் சூடானதால் மேலே இருக்கிற கல் மட்டும்தான் இடிந்து விழுந்துள்ளது. தமிழகத்தில் உள்ள அனைத்து திருக்கோவில்களும் முன்னெச்சரிக்கை நடவடிக்கை, அனைத்து திருக்கோவிலும் தீயணைப்பு சாதனம் பொருத்தப்பட்டு நல்ல முறையில் பராமரிக்கப்பட்டது. முதலில் இந்த தீப்பட்டு இடத்த அதனுடைய தன்மையை ஆராய்ந்து அதுக்கப்புறம் அறிக்கை குழு நியமித்து அதுக்கு காலக்கெடு வந்து நியமிக்கல, குழு நியமித்து விரைவாக தீர்வு நடக்கும். மதுரை மீனாட்சி அம்மன் கோவிலில் ஏற்பட்ட தீ விபத்துக்கு சிவன் பார்வதியின் கோபமும் ஞானிகளின் சாபமுமே காரணம் என மதுரை ஆதீனம் ஸ்ரீலஸ்ரீ அருணகிரிநாத சுவாமிகள் தெரிவித்துள்ளார். இந்து அறநிலையத்துறை கலைக்கப்பட வேண்டும் என்று குறிப்பிட்ட ஆதீனம், 2500 ஆண்டுகள் பழமையான மதுரை ஆதீனத்துக்கு உரிய மரியாதையை கோவில் நிர்வாகம் அளிப்பதில்லை எனவும் குற்றம் சாட்டினார். என்ன தீ விபத்துக்கு அடிப்படை காரணம் என்பதை ஆராய வேண்டும். ஆலயம் ஆலயமாக இருக்க வேண்டும் என்று நாங்கள் விரும்புகிறோம். இந்த கோயிலில் நடந்திருக்குன்னு சொன்னால் அறநிலையத்துறையிலே சரியான நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும். அறநிலையத்துறையை முற்றிலுமாக ஒழிப்பதற்கான ஆலோசனையை செய்து மத்திய அரசாங்கம் ஒப்புதல் பெற்று ஒரு அமெண்ட்மெண்ட் கொண்டு வந்து
இந்த ஆலயங்களை எல்லாம் செல்வந்தர்கள் பக்திமார்களுக்கு ஒப்படைக்கணும். முன்னாள் முதல்வர் அண்ணாவின் நினைவு நாளான இன்று அவருடைய நினைவிடத்தில் முதல்வர் பழனிசாமி, துணை முதல்வர் பன்னீர்செல்வம் தலைமையில் அதிமுகவினர் மலர் வளையம் வைத்து மரியாதை செலுத்தினர். முன்னாள் முதல்வர் அண்ணாவின் 49வது நினைவு நாளான இன்று முதல்வர் பழனிசாமி, துணை முதல்வர் பன்னீர்செல்வம், அதிமுக அவைத்தலைவர் மதுசூதனன், அமைச்சர்கள், அதிமுக நிர்வாகிகள் என ஏராளமான அதிமுகவினர் சென்னை மெரினா கடற்கரையில் உள்ள அவருடைய நினைவிடத்திற்கு சென்றனர். தலைவர்களும் தொண்டர்களும் அண்ணாவின் சமாதியில் மலர் வளையம் வைத்து மரியாதை செலுத்தினர். பின்னர் செய்தியாளர்களுடன் பேசிய அமைச்சர் ஜெயக்குமார், மாநில உரிமைகளை ஒருபோதும் விட்டுத்தர மாட்டோம் என்று குறிப்பிட்டார். சமூக நீதி காக்கின்ற அரசுதான் இன்றைக்கு மாநில சுயாட்சியை பேணி காக்கின்ற நம்முடைய அம்மா வழியிலும் தலைவர் வழியிலும் இன்றைக்கு அரசு நடந்து கொண்டிருக்கின்றது. எனவே மாநில சுயாட்சியை எந்த நிலையிலும் சரி நாங்கள் வந்து விட்டுக் கொடுக்க தயாராக இல்லை. மறைந்த முன்னாள் முதல்வர் அண்ணாவின் நினைவு நாளையொட்டி செயல் தலைவர் மு க ஸ்டாலின் தலைமையில் திமுகவினர் பேரணியாக சென்று அவருடைய நினைவிடத்தில் மரியாதை செலுத்தினர். முன்னாள் முதல்வர் அண்ணாவின் 49வது நினைவு நாளான இன்று திமுக பொதுச் செயலர் க அன்பழகன், செயல் தலைவர் ஸ்டாலின் ஆகியோர் தலைமையில் சென்னையில் அண்ணா சிலையிலிருந்து அண்ணா சதுக்கம் வரை அமைதி பேரணி நடைபெற்றது. இதில் மாநில மகளிர் அணி செயலர் கனிமொழி, டிஆர் பாலு, ஆ ராசா மற்றும் திரளான நிர்வாகிகள் உட்பட ஏராளமானோர் கலந்து கொண்டனர். பின்னர் அண்ணா நினைவிடத்தில் மலர் வளையம் வைத்து மரியாதை செலுத்தினர். தமிழகத்தின் வாழ்வாதாரத்துக்காக திராவிட இயக்கத்தை பாதுகாக்க உறுதி மேற்கொள்வதாக மதிமுக பொதுச்செயலர் வைகோ தெரிவித்துள்ளார். அண்ணாவின் நினைவு நாளான இன்று தொண்டர்களுடன் அமைதி ஊர்வலமாக சென்று அண்ணா நினைவிடத்தில் மலர் வளையம் வைத்து மதிமுக பொதுச்செயலர் வைகோ அஞ்சலி செலுத்தினார். பின்னர் செய்தியாளர்களுடன் பேசுகையில், நாட்டின் தலைநகரில் மாநில அரசின் பெருமையை கூறும் விதத்தில் தமிழ்நாடு பவன் என்று இருந்த இல்லத்தை பொதிகை இல்லம் என்று மாற்றியிருப்பது கண்டனத்திற்குரியது என்று தெரிவித்தார். தமிழ்நாடு இல்லம் என்ற பெயரை வைகை தமிழ் இல்லம், பொதிகை தமிழ் இல்லம் என்று மாற்றியது மன்னிக்க முடியாதது. தமிழ்நாட்டின் அடையாளம் என்பது தமிழ்நாடு இல்லம்தான். உடனடியாக இந்த அரசுக்கு சொல்கிறேன், எவ்வளவோ தவறுகளை செய்து வருகிறீர்கள், இதை எந்த விதத்திலும் ஏற்றுக்கொள்ள முடியாது, இது கண்டனத்துக்குரிய ஒன்று. மின் ஊழியர்கள் வேலைநிறுத்த போராட்ட அறிவிப்பை கைவிட்டு பேச்சுவார்த்தைக்கு வர வேண்டும் என மின்துறை அமைச்சர் தங்கமணி தெரிவித்துள்ளார். சென்னை தலைமை செயலகத்தில் இன்று செய்தியாளர்களுடன் பேசிய அவர், பலகட்ட பேச்சுவார்த்தை நடைபெற்று வரும் நிலையில் மின் ஊழியர்கள் வேலைநிறுத்த அறிவிப்பை அறிவித்திருப்பது அரசுக்கு கெட்ட பெயரை ஏற்படுத்தும் முயற்சி என தெரிவித்தார். மின்வாரியத்தில் உள்ள காலி பணியிடங்களை நிரப்ப அரசு நடவடிக்கை எடுத்து வருவதாகவும், பேச்சுவார்த்தை நிறைவு பெறும் வரை மின் ஊழியர்களுக்கு இடைக்கால நிவாரணம் ₹2,500 அளிக்கப்பட்டு வருவதாகவும் அமைச்சர் தங்கமணி தெரிவித்தார். மின்வாரியத்தினுடைய ஊழியர்கள் அத்தனை பேருக்கும் அரசில் அப்பாற்பட்டு அனைவருமே அரசோடு இணக்கமாக இருக்கின்றவர்கள், நாங்கள் திறந்த மனதோடு இருக்கின்றோம், பேச்சுவார்த்தை நடத்தி சுமூகமாக முடித்துக் கொள்வதற்கு அரசு தயாராக இருக்கின்றது. ஆகையால் போட்டி மனப்பான்மை இல்லாமல் மின்வாரியமும் தொழிலாளர்களும் எப்பொழுதும் போல ஒற்றுமையாக இருக்க வேண்டும். அதற்காக பேச்சுவார்த்தையின் வாயிலாக இதனை பேசி முடித்துக் கொள்ளலாம். அதனால் வேலை நிறுத்தத்தை அவர்கள் வாபஸ் வாங்கிக் கொள்ள வேண்டும் என்று நான் அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். உதவி பேராசிரியர் பணி நியமனத்துக்காக ₹30 லட்சம் லஞ்சம் பெற்ற புகாரில் கோவை பாரதியார் பல்கலைக்கழக துணைவேந்தர் கணபதி கைது செய்யப்பட்டுள்ளார். இதைத் தொடர்ந்து அவருடைய வீட்டில் பல மணி நேரத்திற்கு மேலாக கழிவுநீர் தொட்டி உள்ளிட்ட இடங்களில் லஞ்ச ஒழிப்பு காவல்துறையினர் சோதனை நடத்தினர். கோயம்புத்தூர் பாரதியார் பல்கலைக்கழகத்தில் பல்வேறு துறைகளில் 82 பணியிடங்களை நிரப்ப 2016 அறிவிப்பு வெளியானது. அதில் முறைகேடுகள் நடைபெறுவதாக புகார்கள் எழுந்தன. பேராசிரியர்கள் தரப்பில் சென்னை உயர்நீதிமன்றத்திலும் வழக்கு தொடரப்பட்டது. உதவி பேராசிரியர் பணி நியமனத்துக்கு சுரேஷ் என்பவரிடம் ₹30 லட்சம் துணைவேந்தர் கணபதி லஞ்சமாக வாங்கியுள்ளார். ₹1 லட்சம் ரொக்கமாகவும் 29 லட்சத்துக்கு காசோலையாக பெற்றதாக துணைவேந்தர் கணபதி மீது குற்றம் சாட்டப்பட்டுள்ளது. பணி நியமனத்துக்காக லஞ்சம் பெற்ற போது துணைவேந்தர் கணபதியை லஞ்ச ஒழிப்பு காவல்துறையினர் கையும் களவுமாக பிடிபட்டார். அவரை லஞ்ச ஒழிப்புத்துறையினர் கைது செய்து விசாரித்து வருகின்றனர். மேலும் லஞ்சம் தர வந்தவரை அழைத்து சென்ற வேதியியல் துறை பேராசிரியர் தர்மராஜ் என்பவரிடமும் விசாரணை நடைபெற்றது. இந்நிலையில் துணைவேந்தர் வீட்டில் கழிவுநீர் தொட்டிகளில் பணத்தை போட்டு வைத்திருக்கலாம் என்ற சந்தேகத்தின் பேரில் துப்புரவு பணியாளர்களை கொண்டு பல மணி நேரம் சோதனை நடைபெற்றது. ஜூனியர் உலகக்கோப்பை கிரிக்கெட் தொடரின் இறுதிப் போட்டியில் ஆஸ்திரேலிய அணியை 8 விக்கெட்டுகள் வித்தியாசத்தில் வீழ்த்தி இந்திய அணி சாம்பியன் பட்டத்தை தட்டி சென்றது. ஜூனியர் உலகக்கோப்பை கிரிக்கெட் தொடரின் இறுதிப் போட்டியில் இந்திய ஆஸ்திரேலிய அணிகள் மோதின.
நியூசிலாந்தின் மவுண்ட் மோங்கனுய் நகரில் இந்த போட்டி இன்று நடைபெற்றது. இதில் டாஸ் வென்ற ஆஸ்திரேலிய அணி முதலில் பேட்டிங் செய்தது. இந்திய பந்து வீச்சாளர்களை எதிர்கொள்ள முடியாமல் ஆஸ்திரேலிய வீரர்கள் திணறினர். இதனால் 47.2 ஓவர்கள் முடிவில் ஆஸ்திரேலிய அணி 216 ரன்களுக்கு ஆல் அவுட் ஆனது. அதிகளவாக ஜோனத்தன் மெர்லோ 76 ரன்கள் எடுத்தார். 217 ரன்கள் எடுத்தால் வெற்றி என்ற இலக்குடன் களமிறங்கிய இந்திய அணி தொடக்க முதலே சிறப்பான ஆட்டத்தை வெளிப்படுத்தியது. அதிரடியாக விளையாடிய மஞ்சோத் கல்ரா சதமடித்து அசத்தினார். இதனால் 38.5 ஓவர்கள் முடிவில் 8 விக்கெட்டுகள் வித்தியாசத்தில் இந்திய அணி அபார வெற்றி பெற்று சாம்பியன் பட்டத்தை தட்டி சென்றது. இதன் மூலம் ஜூனியர் உலகக்கோப்பையை 4வது முறையாக இந்திய அணி கைப்பற்றியுள்ளது. That'll be a boundary. There it is. India lift the under-19 World Cup. New Zealand twin outstanding and the future stars of Indian cricket have arrived in style. Every time, every game, they've had a star who stood up and made sure as captain of the Indian team in 2007 in West Indies. ஜூனியர் உலகக்கோப்பை கிரிக்கெட் தொடரில் வெற்றி பெற்ற இந்திய அணிக்கு குடியரசுத் தலைவர் ராம்நாத் கோவிந்த், பிரதமர் மோடி, கிரிக்கெட் நட்சத்திரம் சச்சின் டெண்டுல்கர், இந்திய அணியின் கேப்டன் விராட் கோலி ஆகியோர் வாழ்த்து தெரிவித்துள்ளனர். மேலும் நாட்டின் பல்வேறு பகுதிகளில் இருந்து இளம் வீரர்களுக்கு பாராட்டுகள் குவிந்து வருகின்றன. வெற்றி பெற்ற வீரர்களுக்கு தலா 30 லட்சம் ரூபாய் பரிசு வழங்கப்படும் என பிசிசிஐ அறிவித்துள்ளது. தலைமை பயிற்சியாளர் ராகுல் டிராவிடுக்கு 50 லட்சம் ரூபாய் பரிசும், உதவியாளர்களுக்கும் அணி நிர்வாகிகளுக்கும் 20 லட்சம் பரிசு வழங்கப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. விபத்தில் பேருந்தின் கீழ் சிக்கிக்கொண்ட இளைஞர்கள், பேருந்தை நகர்த்தி காப்பாற்றிய பொதுமக்கள், விவரம் விளம்பர இடைவேளைக்கு பிறகு. செய்திகள் தொடர்கின்றன. சமுதாயத்தில் மேலும் வளர, வெற்றி பெற மனிதர்களின் வரலாற்று நூல்களை மாணவர்கள் நிறைய படிக்க வேண்டும் என்று எஸ்ஆர்எம் பல்கலைக்கழக நிறுவனர் வேந்தரான டாக்டர் பாரிவேந்தர் குறிப்பிட்டுள்ளார். சென்னை காட்டாங்குளத்தூர் எஸ்ஆர்எம் பல்கலைக்கழக வளாகத்தில் உள்ள எஸ்ஆர்எம் கலை அறிவியல் கல்லூரியின் 21வது பட்டமளிப்பு விழா முனைவர் டிபி கணேசன் கலையரங்கத்தில் இன்று நடைபெற்றது. விழாவில் சிறப்பு விருந்தினராக எஸ்ஆர்எம் பல்கலைக்கழக நிறுவனர் வேந்தரான டாக்டர் பாரிவேந்தர் கலந்து கொண்டார். தமிழக பள்ளிக்கல்வித்துறை முதன்மை செயலர் சுனில் பாலிவால் கலந்து கொண்டு மாணவர்களுக்கு பட்டங்களை வழங்கினர். விழாவில் சிறப்புரையாற்றிய டாக்டர் பாரிவேந்தர், இந்த பல்கலைக்கழக வளாகத்தில் பொறியியல், மருத்துவம், கலைக்கல்லூரி, பல் மருத்துவம் உள்பட பல்வேறு துறைகள் இருந்து வருவது பல்கலைக்கழக வளர்ச்சிக்கு முக்கிய பங்களிப்பதாக குறிப்பிட்டார். மேலும் மாணவர்களின் வளர்ச்சியில் நம்பிக்கை, தைரியம், அர்ப்பணிப்பு, தொடர்ச்சி மற்றும் தகவல் தொடர்பு ஆகிய 5 முக்கிய பங்காற்றி வருகிறது என்றும், இவற்றை மாணவர்கள் முறையாக பின்பற்றினால் நிச்சயம் சாதிக்க முடியும் என்றும் டாக்டர் பாரிவேந்தர் நம்பிக்கை தெரிவித்தார். To be a successful person in life, that's very important. What is important? 5 C's are important. Confidence, courage, commitment, continuity and communication. Each one has got its own value and importance. If you are keen at it, then you have to read number of books. விழாவில் பட்டங்களை வழங்கி பேசிய சுனில் பாலிவால், பட்டம் பெற்ற மாணவர்கள் தங்கள் கடமை முடிந்து விட்டதாக எண்ண வேண்டாம் என்றும், பயணம் இப்போதுதான் தொடங்குகிறது என்றும் குறிப்பிட்டார். இந்த உலகை எதிர்கொள்ள நீங்கள் எவ்வாறு தயார் செய்யக்கொள்ள போகிறீர்கள் என்பதுதான் மிகப்பெரிய கேள்வி என்றும் பாலிவால் தெரிவித்தார். You are also going to face the world now. This certificate which you are getting today, this certificate, this degree, this is beginning of a journey. Don't take it as a certificate to exit the campus. It is a certificate to enter the world, prepared to face the world. விழாவில் இணை துணைவேந்தர் டிபி கணேசன், பதிவாளர் என் சேதுராமன், எஸ்ஆர்எம் கலைக்கல்லூரி முதல்வர் சுப்புராம் உட்பட பல்வேறு துறைகளைச் சேர்ந்த தலைவர்கள், பேராசிரியர்கள், மாணவர்கள் உட்பட ஏராளமானோர் கலந்து கொண்டனர்.
கோவை மாவட்டம் உக்கடம் பேருந்து நிலையம் முன்பு இருசக்கர வாகனம் மீது அரசு பேருந்து மோதி விபத்திற்குள்ளானது. விபத்தில் பேருந்தின் கீழ் சிக்கிக் கொண்ட இரு இளைஞர்களை பேருந்தை நகர்த்தி வைத்து பொதுமக்கள் மீட்டனர். கோவை உக்கடம் பேருந்து நிலையத்திற்கு பாலக்காடு சாலையிலிருந்து அரசு பேருந்து பயணிகளை ஏற்றி கொண்டு வந்து கொண்டிருந்தது. பேருந்து நிலையம் முன்பு உள்ள போக்குவரத்து சிக்னல் இயங்காத நிலையில் வாகன ஓட்டிகள் கடும் அவதிக்கு மத்தியில் சிக்னலை கடந்து சென்று கொண்டிருந்தனர். பாலக்காடு சாலையில் வந்து கொண்டிருந்த அரசு பேருந்து உக்கடம் பேருந்து நிலையத்திற்குள் திரும்ப முயன்றது. அப்போது சுங்கம் வழியாக வந்து கொண்டிருந்த இருசக்கர வாகனத்தின் மீது முன்புற சக்கரம் ஏறி இறங்கியது. இதில் இருசக்கர வாகனத்தில் வந்த இளைஞர்கள் இரண்டு பேரும் பேருந்தின் கீழ் சிக்கிக் கொண்டனர். பேருந்தை ஓட்டி வந்த ஓட்டுநர் கீழே இறங்கி ஓடிவிட்டார். இதனையடுத்து பொதுமக்கள் அனைவரும் ஒன்று சேர்ந்து அரசு பேருந்தை நகர்த்தி வைத்து விபத்தில் சிக்கிய இளைஞர்களை மீட்டு கோவை அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். விபத்தில் இருசக்கர வாகனத்தில் வந்த இரண்டு பேரும் பலத்த காயம் அடைந்துள்ளனர். விபத்திற்கு காரணம் அரசு பேருந்து ஓட்டுநரின் கவனக்குறைவுதான் என கூறப்படுகிறது. கிருஷ்ணகிரி அருகே சாமல்பட்டியில் ஓடும் ரயிலில் திருநங்கைகள் தாக்கியதில் ஆந்திர மாநிலத்தைச் சேர்ந்த இளைஞர் ஒருவர் பலியானார். கிருஷ்ணகிரி அருகே சாமல்பட்டி ரயில் நிலையத்தில் ஜாம்ஷெட்பூரிலிருந்து அலப்புலா வரை செல்லும் பயணிகள் ரயிலில் ஆந்திர மாநிலத்தைச் சேர்ந்த சத்யநாராயணா என்பவர் பயணம் செய்து கொண்டிருந்தார். அதே ரயிலில் பயணம் செய்த திருநங்கைகள் ரயிலில் பயணம் செய்த பயணிகளிடம் பணம் கேட்டு தொந்தரவு செய்ததாக கூறப்படுகிறது. சாமல்பட்டிய ரயில் நிலையத்தில் இருந்து ரயில் புறப்படும் போது திருநங்கைகள் பணம் கேட்டு தராத சத்யநாராயணாவை காலால் உதைத்து தள்ளிய போது கீழே விழுந்து அவர் பலியானார். அவருடன் வந்த நண்பர்கள் சங்கிலியை இழுத்து ரயிலை நிறுத்தினர். தகவல் அறிந்து வந்த சாமல்பட்டி காவல்துறையினர் சத்யநாராயணாவின் உடலை கைப்பற்றி ஊத்தங்கரை மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். திருநெல்வேலியில் விபத்தில் பலியானவருக்கு உரிய நஷ்டஈடு வழங்காத அரசு பேருந்து நீதிமன்ற உத்தரவின்படி பறிமுதல் செய்யப்பட்டது. திருநெல்வேலி மாவட்டம் சிவகிரி அருகே கடந்த ஆண்டு அரசு பேருந்தும் வேனும் மோதிய விபத்தில் கருப்பசாமி என்பவர் பலியானார். இந்த விபத்தில் பலியான கருப்பசாமியின் மனைவி குருவம்மாள் இழப்பீடு கேட்டு திருநெல்வேலி மாவட்ட வாகன விபத்து நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்தார். இந்த வழக்கை விசாரித்த நீதிபதி பாண்டியராஜன் 15,60,000 ரூபாய் இழப்பீடாக வழங்க உத்தரவிட்டார். மதுரை கோட்ட போக்குவரத்து கழக நிர்வாகம் 7 மாதங்களாகியும் இழப்பீடு வழங்காததால் நீதிமன்ற உத்தரவின்படி திருநெல்வேலி பேருந்து நிலையத்தில் இருந்த பேருந்து பறிமுதல் செய்யப்பட்டது. 2014 சிவகிரியில் வைத்து கருப்புசாமி என்பவர் இறப்பிற்காக அவருடைய மனைவி குருவம்மாள் மோட்டார் வாகன விபத்து தீர்ப்பாயத்தில் மனு செஞ்சிருந்தாங்க. அந்த மனுவின் அடிப்படையில் 22/6/2014 நீதிமன்றம் அவருக்கு 15,60,000 வழங்க உத்தரவிட்டது. 4 தேதி வரை நீதிமன்றத்தை பணம் டெபாசிட் செய்யாததால் அரசு பஸ் சப்தி செய்யப்படுகிறது. புதுச்சேரியில் சுற்றுலா பயணிகளிடம் பணம் கேட்டு தொல்லை தருவதாக வந்த புகாரை அடுத்து பிச்சைக்காரர்கள் மீட்கப்பட்டு காப்பகத்தில் ஒப்படைக்கப்பட்டனர். புதுச்சேரியில் மணக்குள விநாயகர் கோவில், அரவிந்தர் ஆசிரமம், கடற்கரை சாலை போன்ற இடங்களில் அதிக அளவில் கூடும் சுற்றுலா பயணிகளிடம் பிச்சைக்காரர்கள் பணம் கேட்டு தொந்தரவு செய்வதாக அரசுக்கு புகார்கள் வந்தன. இதனையடுத்து சமூக நலத்துறை உத்தரவின் பேரில் குழந்தைகள் நல பாதுகாப்பு மைய அலுவலர்கள் காவல்துறையின் உதவியுடன் பிச்சைக்காரர்களை மீட்டு மறுவாழ்வு மையத்தில் ஒப்படைத்தனர். அப்போது தப்பியோட முயன்ற பிச்சைக்காரர்களை காவல்துறையினர் விரட்டி பிடித்து வாகனத்தில் ஏற்றி சென்றனர். இதில் ஆத்திரமடைந்த பிச்சைக்காரர்கள் காவல்துறையிடம் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். காலி பணியிடங்களை நிரப்ப வேண்டும் என்பன உள்ளிட்ட 7 அம்ச கோரிக்கைகளை நிறைவேற்றாவிட்டால் தலைமை செயலகத்தை முற்றுகையிட்டு போராட்டம் நடத்தப்போவதாக கல்வித்துறை நிர்வாக அலுவலர்கள் தெரிவித்துள்ளனர். தமிழ்நாடு கல்வித்துறை நிர்வாக அலுவலர்கள் சங்க மாநில செயற்குழு கூட்டம் கரூரில் நடைபெற்றது. இந்த கூட்டத்தில் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்ட அதன் மாநில தலைவர் சேகர் பின்னர் செய்தியாளர்களுடன் பேசினார். ஊழியர்களுக்கு நிலுவைத் தொகை வழங்குதல், காலமுறை ஊதியத்தை கொண்டு வருதல் உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி பிப்ரவரி 23 தேதி சென்னையில் பள்ளிக்கல்வி இயக்குனர் அலுவலகம் முன்பு உண்ணாவிரத போராட்டம் நடத்தப்படும் என அவர் தெரிவித்தார். 60 பணியிடங்கள் காலியாக உள்ள நிலையில் அந்த பதவி உயர்வு வழங்கப்படாமல் இருக்கிறது. இது ஒட்டுமொத்த துறையிலே ஒரு 500 பேருக்குண்டான பதவி உயர்வு. இந்த அரசால் இந்த துறையினால் இருக்கிற இயக்குநர்கள் இதுவரை பணிகளை வைத்திருக்கிறார்கள். கல்வி மாநில கோரிக்கை என்பது தலைமை செயலகத்தை முற்றுகையிடும் போராட்டத்தையும் நாங்கள் நடத்த திட்டமிட்டிருக்கிறோம்.
குழந்தை இல்லாத தம்பதியர்களுக்கு சலுகை கட்டணத்தில் சிகிச்சை வழங்க முடிவு செய்துள்ளதாக ஈரோட்டில் நடைபெற்ற ARC மருத்துவ மைய விழாவில் மருத்துவமனையின் நிர்வாக இயக்குநர்கள் தெரிவித்துள்ளனர். ARC பன்னாட்டு குழந்தையின்மை மற்றும் ஆராய்ச்சி மருத்துவமனை தமிழகம் முழுவதும் 8 கிளைகளை தொடங்கி நடத்தி வருகிறது. அதன் 9வது கிளையின் தொடக்க விழா ஈரோட்டில் இன்று நடைபெற்றது. நிகழ்ச்சியில் நிர்வாக இயக்குநர்கள் சரவணன் லட்சுமணன், மகாலட்சுமி சரவணன் ஆகியோர் மருத்துவமனையை தொடங்கி வைத்தனர். தொடக்க விழாவில் சர்வமத பூஜையும் சர்வமத பிரார்த்தனைகளும் நடைபெற்றன. பின்னர் செய்தியாளர்களுடன் பேசிய நிர்வாக இயக்குநர்கள், குழந்தையின்மைக்கு நிரந்தர தீர்வு தரும் மருத்துவமனையாக ARC மருத்துவமனை விளங்கி வருவதாக தெரிவித்தனர். மேலும் தமிழகத்தில் உள்ள 9 மருத்துவமனைகளிலும் உலகளவில் மலேசியா, இலங்கையில் வழங்கப்படும் ஒரே சிகிச்சை முறைகள் அதே அளவிலான கட்டணத்தில் வழங்கப்படுவதாக தெரிவித்தனர். எல்லா இடத்துலையுமே எல்லா அட்வான்ஸ்டு ட்ரீட்மெண்ட்டும் கிடைக்கணுன்றது எங்களுடைய ஒரு அடிப்படை குறிக்கோள். ஒரு கிராமத்திலிருந்து வந்தாலும் சரி, ஒரு நடுத்தர குடும்பத்தில் இருந்தாலும் சரி, அவங்களுக்கும் ஒரு அதிகமான ஒரு சிகிச்சைகளும் ஒரு தேவைப்பட்டால் முடியாதவர்களுக்கு சலுகை கட்டணமும் கொடுத்து அவங்களையும் இந்த ட்ரீட்மெண்ட்டை நிறைவு செஞ்சு குழந்தையின்மைக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைத்து அவங்களும் ஒரு குழந்தை பாக்கியம் அடையணுன்றதுக்காக நாங்கள் அதிகமான முயற்சி எடுத்துருக்கிறோம் சார். அதனால் வந்து நாளைக்கு இலங்கையிலும் மலேசியாவிலும் கிடைக்கிற அதே சிகிச்சைகள் தான் இன்றைக்கி தமிழ்நாட்டில் இருக்கிற ஒவ்வொரு ARC பிரிவிலும் கிடைக்குன்றது நாங்கள் பெருமிதமாக சொல்லிக்கிறோம். குழந்தையின்மை பிரச்சனை உட்பட்டு கருதரிச்சவங்க எல்லாருக்குமே வந்து அவங்களுக்கு வந்து அந்த குழந்தை சேஃபாக கிடைக்கிறதுக்கு உண்டான மகப்பேறையும் சார்ந்த சிகிச்சைகளையும் நாங்கள் கொடுத்துட்ருக்கோம். குழந்தைகள் சில குழந்தைகள் பார்த்திங்கன்னா எடை குறைவாக பிறந்திருக்கலாம். ஸோ ப்ரீடம் டெல பேபிஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அந்த மாதிரி பேபிஸ்க்கு தேவையான நியூனேட்டல் கேர் ICU. ஸோ ஒருவேளை குழந்தைகள் குறை மாதமாக பிரசவிச்சிருந்தாங்கன்னா அவங்கள வந்து ICUல வச்சு வெண்டிலேட்டரில் வச்சு வெளியில் கொண்டு வர்றதுக்கு உண்டான அனைத்து வசதிகளும் ARC-ல இருக்கு. இந்தியா தென்னாப்பிரிக்கா 2வது ஒருநாள் போட்டி செஞ்சூரியனில் நாளை தொடக்கம். விவரம் விளம்பர இடைவெளிக்கு பிறகு. தொடர்கின்றன. இனி விளையாட்டுச் செய்திகள். இந்தியா தென்னாப்பிரிக்கா அணிகள் மோதும் 2வது ஒருநாள் போட்டி தென்னாப்பிரிக்காவில் செஞ்சூரியன் திடலில் நாளை நடைபெறுகிறது. இந்தியா தென்னாப்பிரிக்கா அணிகள் மோதும் 6 போட்டிகள் கொண்ட ஒருநாள் கிரிக்கெட் போட்டிகள் நடைபெற்று வருகிறது. இரு அணிகள் மோதும் 2வது ஒருநாள் போட்டி நாளை செஞ்சூரியனில் இந்திய நேரப்படி மதியம் 1:30 மணிக்கு தொடங்குகிறது. டர்பனில் நடந்த முதல் ஒருநாள் போட்டியில் இந்தியா 6 விக்கெட் வித்தியாசத்தில் அபார வெற்றி பெற்று 1-0 என்ற கணக்கில் முன்னிலையில் உள்ளது. வெற்றியை தொடரும் முனைப்பில் இந்திய வீரர்கள் முனைப்பான பயிற்சியில் ஈடுபட்டுள்ளனர். இனி சினி ட்விட்ஸ். அருள்மொழி வினதிக்கும் 20,000 கண்கள் பாடல் வெளியீட்டு வரும் 9ஆம் தேதி நடைபெறவுள்ள நிலையில் அது தொடர்பான புதிய டீசரை படக்குழு வெளியிட்டுள்ளது. அறிமுக இயக்குனர் மாறன் இயக்கத்தில் அருள்மொழி நடிக்கும் இப்படத்தின் படப்பிடிப்பு கடந்த ஆண்டு தொடங்கியது. மகிமா, ஆனந்த்ராஜ், அஜ்மல் உள்ளிட்டோர் நடித்துள்ள இந்த படத்தை ஆக்சஸ் பிலிம் ஃபேக்டரி சார்பாக டில்லி பாபு தயாரித்து வருகிறார். படத்தின் இசை வெளியீட்டு விழா வரும் 9ஆம் தேதி நடைபெறவுள்ளது. இது தொடர்பான புதிய டீசர் தற்போது வெளியாகியுள்ளது. கொடிவீரன் படத்தை தொடர்ந்து சசிகுமார் நடித்து வந்த அசுரவதன் படத்தின் படப்பிடிப்பு நிறைவடைந்திருக்கிறது. செவன் ஸ்கிரீன் ஸ்டுடியோ நிறுவனம் தயாரிப்பில் மருது பாண்டியன் இயக்கத்தில் சசிகுமாருக்கு ஜோடியாக நந்திதா ஸ்வேதா இப்படத்தில் நடித்திருக்கிறார். படம் குறித்து எந்த தகவலும் வெளியாகாத நிலையில் படப்பிடிப்பு நிறைவடைந்திருப்பதாக படக்குழுவினர் அறிவித்துள்ளனர். போஸ்ட் ப்ரொடக்ஷன்ஸ் பணிகள் துவங்கியிருக்கும் நிலையில் படம் விரைவில் திரைக்கு வரும் என எதிர்பார்க்கப்படுகிறது. நட்புனா என்னன்னு தெரியுமா திரைப்படத்தின் டீசரை படக்குழுவினர் வெளியிட்டுள்ளனர். இயக்குனர் சிவகுமார் இயக்கத்தில் கவின், ரம்யன் டீசன், அருண்ராஜ் காமராஜ் மற்றும் பலர் நடித்துள்ள படம் நட்புனா என்னன்னு தெரியுமா. லிப்ரா ப்ரொடக்ஷன்ஸ் இப்படத்தை தயாரிக்க தரன் இசையமைத்துள்ளார். ஒரே பெண்ணை 3 நண்பர்கள் காதலிப்பது போன்ற கதை அம்சத்துடன் காமெடி கலந்த படம் அமைந்திருப்பதாக படக்குழுவினர் தெரிவித்துள்ளனர். மீண்டும் தலைப்புச் செய்திகள்.
காவிரியில் தண்ணீர் திறக்க கோரி புதிய வழக்கு. முதல்வர் பழனிசாமி தலைமையில் ஆலோசனை. கர்நாடக முதல்வரை சந்திப்பதற்காக காத்திருப்பதா? டிடிவி தினகரன் கேள்வி. மீனாட்சி அம்மன் கோவிலில் ஆய்வு. சேதம் மதிப்பிடப்பட்ட பின் சீரமைப்பு பணி நடைபெறும் என அமைச்சர் தகவல். ஜூனியர் உலகக்கோப்பை கிரிக்கெட்டில் பட்டம் வென்றது இந்தியா. வீரர்களுக்கு பரிசு அறிவிப்பு, குவியும் பாராட்டு. இத்துடன் வேந்தரின் கண்ணுறங்கும் வேளை இரவு செய்திகள் நிறைவடைந்தன. மீண்டும் நாளை காலை 8 மணிக்கு இளங்கதிர் காலை செய்திகளில் சந்திப்போம். வணக்கம்.